பாட்டுல ஒரு விஷயம் சொல்றீங்க, நாமினேஷன் பண்ணும்போது வேற ஒரு விஷயம் சொல்றீங்களே, ஏன் கேக்குறேன். அதானமா? ஆமா சார். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி, அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 டுடே டே 41 அண்ட் எபிசோட் 42 ஓட ரிவ்யூ தான். வீடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பில்லு கனெக்ட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் டைமுக்கு வந்து சேர்த்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கிறது பிடிச்சதுல ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இதை முதலே சொல்லக்கூடாது. ஆறாவது வீக்கெண்ட் எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்கூல் டாஸ் தான் போச்சு இல்லையா? ஸோ அவருடைய ஸ்கூல் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாப்புல என்னுடைய ஸ்கூல் டேஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ரைட், அதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. இந்த வெள்ளிக்கிழமை அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்துட்டு வந்துருவோமா? ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்ல, ஜாக்லின் உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் பதறிட்டாங்க. ஐயோ நம்ம மைக்க சரியா மாட்டாம விட்டோமே, இப்ப கேப்டன் கிளம்பி வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கும் போது ஜெப்ரி சொல்லிட்டாப்ல போய் தனியா உட்காந்துருன்னு சொல்லிட்டு உடனே ஜாக்லின் போயிட்டு தனியா உட்காந்துட்டாங்க. அங்கிருந்து அருண் கேட்கும் போது நான் தனியா தான் உட்காந்துருந்தேன், இங்கே தான் உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா, நான் தானே பக்கத்துல உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தான் வாலண்டரா கையை தூக்குறாங்க. நீங்க இருந்தீங்களா? நீங்க தான் இருந்தீங்களா? அவங்க தான் இருந்தாங்களா? இவர் ரெண்டு டாஸ்க் கொடுத்துட்டாப்ல, ரெண்டு டாஸ்க்குமே கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகேமா, உனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டாஸ்க்கை சொல்லி சொன்னா அதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. சரி வேற ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்து அப்படி முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. கடைசியில் சரி ஓகே எனக்கு ஒரு 5 minutes கொடுக்க நான் யோசிச்சு சொல்றேன் போயிட்டு உட்காடுறாங்க. அப்பயும் கேப்டன் வந்து சரி ரைட்டுமா அவங்க யோசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா இருந்தாப்ல அருண் பிரசாத். ஒரு 5 minutes டைம் கூட நான் காம் ஆயிக்கிறேன். இல்ல அவங்க சொல்லட்டும், அவங்க என்ன சொன்னாலும் ஓகே. இல்ல ஜாக்லின் வர பக்கத்துல நின்று செல்ல குட்டில முச்சு குட்டில செஞ்சிருமா செஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு வர இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த புள்ள கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு, பக்கத்துல இருந்து புள்ள அதை கொஞ்சிக்கிட்டு வர இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு அருண் பிரசாத் எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் ஆச்சரியப்பட்டு இருந்தேன். பொறுமையே பெருமை. உண்மையிலேயே இந்த இடத்துல அருணா இல்லாம தீபக்கோ சத்யாவோ வேற யாரா இருந்தாலுமே கொஞ்சமாச்சு ட்ரிகர் ஆகி பயங்கரமா கடுப்பாயிருப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யா பண்ணதெல்லாம் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு இருந்துச்சு. அப்புறமா சரி ஓகே நான் இங்க பண்ண மாட்டேன், நான் லிவிங் ஏரியால வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி வாமா லிவிங் ஏரியாச்சும் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு லிவிங் ஏரியாக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுதான் டைலாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னா இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி நான் மனப்பாடம் பண்றது அப்படின்னாங்க. சரிமா அதுல கொஞ்சம் பாதியா குறைச்சறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பெருசுக்கு எப்படி சொல்றது, ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மாரல் டீச்சர் பேசலாம், ஜாக்லின் ஒழுங்கா மைக்கு மாட்டல, அதனால நான் பனிஷ்மென்ட் பண்றேன். இல்ல சிம்பிளா ரெண்டே வார்த்தை ஃபைனலா. சரி ஓகே நான் இதைதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரிமா அதையாச்சும் சொல்லி தொலைமா அப்படின்னு சொல்லி சொன்னா ஆரம்பிச்சுட்டு எனக்கு பிடிக்கல வேற ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அப்ப அருண் மறுபடியும் சொல்றாப்ல, இங்க பாருமா நான் ஆல்ரெடி ரெண்டு கொடுத்துட்டே, ரெண்டுமே உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். அப்ப உனக்கு எது கம்ஃபர்டபுள்னு சொல்லுமா அதையாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு நான் சொல்லணும் நீங்க தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாழைப்பழ காமெடி வரும் இல்லையா, அந்த பழம் தான் இந்த பழம் அப்படிங்கிற மாதிரி அதே காமெடி அடிச்சிருக்காங்க. சௌந்தர்யா ரெண்டுமே அன்கம்ஃபர்டபுள் என்ன பண்றதுன்னு கடைசியா ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட கெஞ்சி கதறி தான் இந்த டாஸ்கே வந்து பண்ண வச்சாங்க. அதை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆச்சு.
அதாவது ஒன்னவர் எபிசோட்ல காமிச்சது ரொம்ப கம்மி. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க எவ்வளவு ட்ரிகர் பண்ணாங்க, எவ்வளவு ப்ரொவோக் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சி பிடிச்சி நான் அப்படி சொன்னா, நான் இப்படி சொன்னேனா அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் கொடுத்தா நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றது, கம்ஃபர்ட்டா இல்லைன்னு சொல்லி சொல்றது, அப்புறமா சரி நீ ஒன்று சொல்லுவா அப்படின்னா நான் எதுக்கு சொல்லணும், அதை சொல்லித்தானே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அவர் ஏதாச்சும் ஒன்று சொன்னார்னா அது சென்சிபிளா இல்லைன்னு சொல்லி சொல்றது, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கையும் சென்சிபிளா இல்லைன்னு சொல்லி சொல்றது. ஆனா கடைசி வரைக்கும் இவங்க சென்சிபிளா எதையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆச்சு. இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல எப்படிதான் அருண் பிரசாத் பல்ல கடிச்சுட்டு இப்படி இருந்தாப்ல அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ட்ரிகர் ஆகி நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் சத்யாக்கு நடந்துச்சு இல்லையா ஒரு சம்பவம், அதே மாதிரி ஒரு பாயாசத்தை நம்மளுக்கும் போற்றுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டே பல்ல கடிச்சுட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய சௌந்தர்யாவை அப்படியே ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ்ல எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்ன சௌந்தர்யா தான் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேணும்னே பண்றாங்களா, இல்ல வந்து அவங்க கேஷுவலா தான் பண்றாங்களா அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நம்ம தனியா துண்டா இந்த மாதிரி திமுறா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம தனியா தெரியும், வெளியே வந்து டெலிகாஸ்ட் ஆகும், அது மூலியமா மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே எனக்கு பாக்குறதுக்கு பச்சையா இரிட்டேட்டிங்கா தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த வர்ஷினி போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட ஒரு கேவலமான விஷயம் ஒன்று பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சுட்டிருந்தாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து வைஸ் பிரின்சிபால் மேல உண்மையிலேயே கிரஷ் வந்துருச்சு, அதை அவர்கிட்டயே நான் போய் சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அப்ப ஜெஃப்ரி கேட்டாப்ல, சரி ரைட்டு, இது எல்லாத்தையும் நீ டாஸ்க்குக்காக தானே பண்ண, டாஸ்க்ல தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, டாஸ்க் தான் பண்ணேன் பட் தான் நான் நிஜமா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்ப ஜெஃப்ரி சொல்றாப்ல, ஏ அவருக்கு வெளியே ஆள் இருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தெரியும் தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து இன்டென்ஷனலாம் பண்ணல, பட் இருந்தாலும் நான் எது வந்தாலும் மனசுக்குள்ள ஒளிச்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், எது வந்தாலும் ஓப்பனா சொல்லிருவேன் அந்த மாதிரி தான் இது சொட்ட. பட் அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்னால அதையும் வச்சுக்க முடியாது, மனசுமா அதை ஓப்பன் பண்ணிடுவேன், அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது. ஆக்சுவலா வர்ஷினிக்கும் ஜாக்லினுக்கும் இந்த கார்டன் ஏரியால வச்சு ஒரு பயங்கரமான ஹீட்டரான ஒரு ஆர்குமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, வர்ஷினி ஆஸ் அ பிரின்சிபலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்னா சைக்கிள் உட்கார வச்சு ரவுண்ட் அடிக்க விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து பேசின பேச்சை கேட்டாங்கன்னு வைங்களேன், யாரா இருந்தாலும் வந்து மயங்கிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பேசினாப்ல. அந்த இடத்துல வர்ஷினி வந்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க, யாரா இவன் நமக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அருண் பிரசாத் பேசக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு ஜாக்லின் கிட்ட பாயிண்ட்ஸே இல்லை. ஏன்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பிரின்சிபால் தான் எடுப்பாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய ஒப்பீனியன்லாம் சொல்லிடுங்க, ஆனால் ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறைக்குள்ளே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தாரு. அதனால தான் வர்ஷினி இந்த லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட அதெல்லாம் வர்ஷினி டாஸ்க்குக்காக தான் எழுதி கொடுத்துருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிந்து உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்கன்னு. Open. Let's start from scratch. பார்க்கலாம். அப்புறம் முத்துக்குமரனும் தர்சிக்காக வந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் சொல்றாப்ல, நம்மளாம் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேமை வந்து விளையாடிட்டு இருக்கோம், ஆனால் சௌந்தர்யா விளையாடுறது ரொம்ப கிளவரான ஒரு கேமு, உண்மையிலேயே எனக்கு சௌந்தர்யா பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு, இதில் வந்து காமெடிக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாப்புல. கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம மோத முடியும், ஆனால் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாமல் நம்ம எப்படி மோதுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமட்டு தான் விழுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து பதிவு பண்ணாப்புல. அதை பார்க்கும்போது சரி ரைட், ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது சௌந்தர்யா எப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணாலுமே வீக்கெண்ட் எபிசோட்ல யாருக்கு அடி உழுது அப்படின்னா சௌந்தர்யா கிடையாது, சௌந்தர்யா கூட யாரெல்லாம் மோதுறாங்களோ அவங்களுக்கு தான் அடி உழுது. அதை தான் இவர் வந்து மென்ஷன் பண்றாப்புல. லாஸ்ட் டைம் சத்யாவும் சௌந்தர்யாவும் வந்து மோதி இருக்கும் போது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சத்யாக்கு தான் இது பாசிட்டிவா இருக்கும், சௌந்தர்யாக்கு நெகட்டிவ் ட்ராமா தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா சாச்சினாவே ஒரு லெட்டர்ல எழுதியிருந்தாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்குடி தங்கமே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்புல, சௌந்தர்யா சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இன்னொரு பக்கம் சத்யாவை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு விட்டார் இல்லையா. இந்த
மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே சௌந்தர்யாவை கேள்வி கேட்கவே இல்லை. ஈவன் இந்த சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாக்கும் நடந்த சண்டையில கூட ஜாக்லின் தான் கேள்வி கேட்டாரே தவிர்த்து அந்த இடத்துலயும் சௌந்தர்யா கிட்ட கேள்வி கேட்கல அப்படிங்கறதெல்லாம் வச்சோம். அண்ட் வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய கிளாப்ஸ் வச்சு முத்து ஒரு முடிவு கொண்டாப்ல சரி ரைட் அந்த புள்ள ஏதோ ஒரு மூவ் பண்ணுது. அந்த மூவ் வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, விஜய் சேதுபதிக்குமே பிடிச்சிருக்கு. அதனாலதான் யாருமே சௌந்தர்யாவை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. மொத்த அடியும் சௌந்தர்யா கூட மோதிரம் உங்களுக்கு விழுது அப்படிங்கிற மாதிரி பத்தாவது வாரம் எப்படி இருக்கணும்ங்கிறது சவுண்டுக்கு இப்பவே தெரியும். தர்சிகா சொன்னாங்க சௌந்தர்யா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வேணும்னே வாலண்டரா பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது முத்துக்குமரன் சொல்றாப்ல ஒன்னு சிலதெல்லாம் கிடையாது, நிறையவே அந்த மாதிரி தான் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பொறுத்த வரைக்கும் வெளிய மக்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை பூர்த்தி பண்றதுக்கு ட்ரை பண்றா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் அவளுடைய கிராப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கா, என்ன மீட்டர்ல விளையாடணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டர் கிராப் இதை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கிறது கிடையாது. ஆனா வெளிய மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம துண்டா தனியா போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஒரு தனி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. லாஸ்ட் வீக் சத்யா கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வாட்டி அருணுக்கும் இந்த கேர்ள்ஸ் டீமுக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ராயனை பிடிச்சி உள்ளப்போ உள்ளப்போ அப்படின்னு சொல்லி அமிச்சுட்டாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்ரை பண்ணாங்க. பட் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா முத்துக்குமரன் வாயால இது வரைக்குமே எனக்கு ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கறத எந்த ஒரு இடத்துலயுமே அவர் பதிவு பண்ணவே கிடையாது. பட் இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாவே இருந்து சொல்லிட்டாப்ல சௌந்தர்யா பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்க தான் என்னுடைய டஃப் காம்படிட்டர் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாப்ல. சவுண்ட பார்த்து மிரல்ற வெளியில என்ன தோணணுமோ அதுக்காக ஒண்ணு பண்ணு. சோ அதோட ஃப்ரைடே எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்ட் பண்ணானே விஜய் சேது நேரா உள்ள வந்தாப்ல ராணா வெளிய போய் முட்டி போடு அப்படிங்கற மாதிரி ஒரு காமெடி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இந்த சத்யாக்கும் பவித்ராக்கும் பிரேக்கப் பாக்கும்போது ஒரு டான்ஸ் ஒன்னு ஆன பத்தியா அது சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி ஒரு பாராட்டுனாரு. நீங்க ஆன டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ராணா. அதுக்கப்புறமா வழக்கம் போலதான் வழக்கமா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்க போறோம் அதே கேள்விதான், இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாரும் ஆகா ஓகோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதுல இந்த வர்ஷினி போல இருந்துச்சு இங்கேயும் பதிவு பண்ணுது சார், அந்த விபியோட இருந்து தான் சார் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அரும்பசாந்தோட மைண்ட் வைஸ் ஆகா நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிக்காம விடமாட்டா போலயே அப்படிங்கிற மாதிரி முழிச்சுட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி கூடவே பாவம் மனுஷன் இந்த நைட்டு எரிஞ்சு போய் பர்த்டே விஷஸ் எல்லாம் பண்றதாப்ல அதெல்லாம் வீணா போயிரும் போலயே அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டாப்ல. பாவம் பர்த்டே விஷ் எல்லாம் சொன்னாப்ல. அதுக்கப்புறமா வாரம் வாரம் ஆறா வாரம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா எப்பெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்களோ ஆடியன்ஸ் சைட்ல பயங்கரமா கை தட்டுவாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் யாருமே அந்த ஆடியன்ஸா வந்து உட்காரலையா என்ன ஏதுன்னு தெரியல. சௌந்தர்யா எந்திரிச்சு நிக்கும் போது அப்படி மயான அமைதியா இருந்துச்சு, ஒரு கிளாப் சவுண்ட் நீ காணும். ஆனா அப்படியே ஜெஃப்ரி எஞ்சி நிற்கும் போது பயங்கரமான கிளாப்ஸ் வருது. ஜெஃப்ரிக்கு இந்த வாரம் இல்லை ஒவ்வொரு வாரமும் எஞ்சி நிற்கும் போது பயங்கரமான கிளாப்ஸ் வருது. அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்க்கும்போது அந்த மனுஷன் எப்பயுமே டாப்ல தான் இருக்காப்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெஃப்ரி எப்படியும் அந்த 100 டேஸ் வரைக்கும் தொற்றுவாப்பிலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜெஃப்ரி. அண்ட் இந்த வாட்ச்மேன் கேரக்டர் பண்ண சிவகுமார் இந்த சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ல கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அது எல்லாராலையும் பயங்கரமா பாராட்டப்பட்டுச்சு. இங்க விஜய் சேதுபதியுமே மென்ஷன் பண்ணி பாராட்டினாப்ல, மிக்கி மவுஸ் எல்லாம் பண்ணீங்களே. ஆமா சார், ரொம்ப நல்லா பண்ணார்ல. அண்ட் ஒரு வாரம் ஃபுல்லா பெஸ்ட்டா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம், நம்முடைய பெஸ்ட்ட வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான அப்ரிசியேஷன் வீக்கெண்ட் எபிசோட்ல ஆடியன்ஸ்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அருண் பிரசாத் இருந்தாப்ல. இதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சொல்லியிருப்போம் அருண் பிரசாத் பெருசா எதுவுமே பண்ணல, வெளியே எதுவுமே தெரியல, எதுக்கு இந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கானே தெரியல, சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கோம். பட் இந்த ஹோல் வீக் அஸ் எ கேப்டனாவும் சரி அந்த விபி கேரக்டராவும் சரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. உண்மையிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏன்டா அருண் பிரசாத் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளே கேட்டிருந்தோம். சோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அருண் பிரசாத் இந்த வாரம் எஞ்சி நிக்கும்போது ஆடியன்ஸ் சைடுல அப்படி ஒரு கிளாப்ஸ் விபி அப்படிங்கிற மாதிரி கத்தவும் செஞ்சாங்க. சோ நம்மளுடைய கடமையை கரெக்டா செஞ்சோம் அப்படினா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அருண் பிரசாத் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இல்ல. அண்ட் ஒரு வழியாக இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிட்டாப்ல. அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேரக்டர் இல்லாமல் எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தா நான் இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னா அது எந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. சரி ரைட்டு, ரெண்டாவது கேள்வி மட்டும் தான் இப்படி இருக்கும் போல இருக்கு, போக போக கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிடும் போல இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ரியா இருந்துச்சு சார் எனக்கு ஆனந்தி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார், அவங்கள விட பெட்டராக பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொல்ல சார், பட் பொறாமையாக இருந்துச்சு, எல்லாத்தையும் திருடக்கூடிய கேரக்டராக இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே சரி ரைட்டுமா உட்கார் நான் ஒரு பிரேக் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பிரேக் விட்டுட்டு ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுருக்காப்ல. சரி என்ன அடுத்து என்னோட கேள்விகள் எல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்குன்றத நீங்களும் யோசிச்சு வைங்க, நான் பிரேக் போயிட்டு வரேன்னு சொல்றாப்ல. இவர் என்ன கேள்விகள் கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா ஆடியன்ஸ் வந்து யோசிச்சு வைக்கணுமா அந்த கேள்விகளை இவர் வந்து கேட்பாரா, நீங்களும் யோசிச்சு வைங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கேட்போம். அண்ட் ஒரு வழியா பிரேக்க முடிச்சுட்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட என்ன கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது லேடி எஞ்சி சொன்னாங்க, அதாவது இந்த மாரல் சயின்ஸ் டீச்சரா வந்த ஜாக்லின் வந்து அவங்க வேலையை மட்டும் தான் பார்த்தாங்களா இல்ல அவங்க தீபக்கை டார்கெட் பண்ணிட்டு தீபக் வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டதா சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வழக்கமா விஜய் சேது என்ன பண்ணுவாப்ல, சூப்பர்மா செம்ம நம்ம கேட்டுருவோம் ஓகேவா வாங்க உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருவாரு.
இல்லையா. பட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாப்ல, என்னது பெண்களுக்கு எதிராக ஒரு கேள்வியா, இந்த கேள்வியெல்லாம் உள்ள கேட்க மாட்டேன், அதுக்கெல்லாம் பதில் நானே ரெடியா வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, கட்டுறது கைமணளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி தீபக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாப்ல. நல்ல விஷயம் தான், பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்றா, எங்க சொல்றாங்க, எப்போ சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கே கிடைச்சிடும். நான் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிடையாது, அதுக்கு நான் தீபக்கை விட்டு கொடுக்குறேன்னு கிடையாது, நான் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. நான் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, தீபக்கை இறக்கும் பேசல. ஒருவேளை இந்த கேள்வியே கொஞ்சம் மாத்தி, அதாவது தீபக் தான் வந்து ஜாக்லினை வந்து டார்கெட் பண்ணாப்ல, பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணாப்ல, பட் இருந்தாலும் கடைசியில வந்து ஜாக்லினே வந்து தீபக் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன். சூப்பர்மா, நல்ல கேள்வி, வாங்க உடனே போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிருந்தாலும் போயிருப்பாரு. நக்கல்யா அவனுக்கு. அப்புறமா இன்னொரு லேடி இருந்துச்சு, அருணோட கேப்டன்சி வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த ரெண்டு ரிப்பனை புடுங்கி விட்டது, வேணும்னே புடுங்கின மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டேன். சரி ரைட்டுமா, இதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரம் உள்ள போனாப்ல. ஓகே கேட்டாப்பேபதி சார் போன வாரம் என்ன பண்ணனே மறந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப சொன்னாப்லதாமா, இந்த சத்யா கூட வந்து இந்த போராட்டம்லாம் பண்ணி அப்படின்னு சொன்னேன், அதுவா சார், அது நான் டீமுக்காக பண்ணேன், இது நான் எனக்காக பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்கு நடுவில் போய் உட்காந்து சார், அது என் டீமுக்காக பண்ணேன் சார். அண்ட் அடுத்தா பவித்ரா இஞ்சி பிரின்சிபல் கேரக்டர் கிடைச்சிருந்தா நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னமா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்திருப்பேன், இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ஹான்ஸ் பண்ணாமா எங்க கொஞ்சம் டெமோ காட்டுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் பிரசாத்தையும் பவித்ராவையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டாங்க. அப்படியே அதாவது கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, அதாவது இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு திரும்பி போகணும்னா உங்களுக்கு ஆசையாக இருக்குமா, இல்லை வேணாண்டா எனக்கு ஸ்கூலுக்கே போக வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தோணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. இதுதான் கேள்வியா சொல்லி கேட்டா, ஆமா இதுதான் கேள்விங்கிறாரு. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். அதை பார்க்கும்போது ஏன் சார் உங்ககிட்ட வேற கேள்வியே இல்லையா, இல்ல கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த வாரம் எந்த விதமான சம்பவமும் நடக்கலையா? சரி ரைட், உங்ககிட்ட கேள்வி இல்ல வத்தி போச்சுன்னு வச்சுப்போமே, ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது ரெண்டு கேள்வி நல்ல கேள்வியை கேட்டாங்க, இல்ல அதை கேட்டுட்டா கூட ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போல இருக்கு. எதுக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டு வீக்கெண்ட் எபிசோடி குடி தோண்டி புதைக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. யாருக்குல வந்து வேணாம் நல்ல வேலை நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு யாரு, எனக்கும் தான். அப்ப ஜாக்லி இருந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போக வேணாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார், பட் இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பயங்கரமா மோட்டிவேஷன்லாம் பண்ணிருக்காங்க, சோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் திரும்பி போகணும்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் வந்து செரிஷ் பண்ணனும்ன்றதுக்காக இப்ப ஸ்கூல் போகணும்னு நான் நினைப்பேன் சார். அண்ட் அடுத்தா வர்ஷினி ஏஞ்சி ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து என்ன எல்லாரும் புல்லி பண்ணுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னமா ஏன் புல்லி பண்றாங்க அப்படி சொல்லி கேட்டா, நான் நல்லா பாடுவேன் சார், நல்லா வந்து படிப்பேன் சார், நான் வந்து பயங்கர டாலன்டட் சார், நான் டாலன்டடா இருக்கேன் அப்படிங்கறதுனால எல்லாரும் புல்லி பண்ணுவாங்க சார், என்ன ஓரமா ஒதுக்கி விட்டுருவாங்க சார், நான் வந்து விளையாடுறது கூட தனியா தான் விளையாடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாடுனா ஆட்டோ டியூன் டாலன்ட்
டேலண்டட்ன்றனால ஒரு பொறாம இருக்கும். அந்த அன்சிதா 4th படிக்கும் போது அவங்க அப்பா அம்மாக்கு வந்து டைவர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா வந்து அன்சிதாவை சைக்கிள்ல உட்கார வச்சு 1 hour டிராவல் பண்ணி கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல வந்து டிராப் பண்ணுவாராம். சோ அந்த மெமரிஸ் எனக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சைக்கிள்ல போகணும், அவ்வளவு தூரம் இருக்கும். இந்த நாட்களுக்கு எனக்கு திருப்பி போகணும்னு ஆசை இருக்கு. அந்த அடுத்தா சிவகுமார் வந்து நான் பெரிய எடுத்து ஃபேமிலில இருந்து வரக்கூடிய பையன் அப்படிங்கிறதுனால இவன் ஓர் திமுறா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. பட் டீச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரீட் பண்ற மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணாங்க. ஈக்குவலா ட்ரீட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் எங்க அம்மா இப்ப உயிரோட இல்ல, ஸ்கூல் டைம் இருக்கும்போது எங்க அம்மா உயிரோட இருந்தாங்க. சோ அதுக்காக நான் ஸ்கூல் டைமுக்கு நான் திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பி அந்த காலத்துக்கு போனா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ ஒன்ஸ் எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சொன்னாப்ல, அதாவது நானுமே வந்து ஸ்கூலுக்கு திரும்பி போக கூடாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல நான் ரொம்ப குள்ளமா இருப்பேன், அதனால எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு சரியா படிப்பு வராது, இங்கிலீஷ் சரியா பேச வராது. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணுமே எனக்கு திரும்பி கூட பாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே வந்து நான் எங்க இதெல்லாம் மாத்தினேன் அப்படின்னா, என் கூட இருக்கவனுக்கு புரியுது, ஏன் எனக்கு புரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுல இருந்து எனக்கு மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தருக்கு புரியுதுன்னா எனக்கும் அது புரியும் தானே, இன்னொருத்தருக்கு புரியுதுன்னா எனக்கும் புரியுதுன்னு. ஒரு வழியா அந்த டாபிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சீக்ரெட் டாஸ்க் டாபிக் ஒன் டாப்ல. அப்ப வந்து ஃபர்ஸ்டா மஞ்சளி கிட்ட கேட்டாங்க, அதாவது எதுக்கு நீங்க பிரேக் டவுன் ஆகி அழுகலாம் ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன ஆச்சு, கூச்சலும் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு தெரியல சார், இந்த ராணா ஒரு பக்கம் பிரேக் டவுன் ஆகிட்டான் சார், இன்னொரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிருந்தாங்க சார், ஒரே குழப்பமா இருந்துச்சு சார், இதெல்லாம் நீங்க கேரக்டர் தான் பண்றாங்க இல்ல பர்சனலா பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்த சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. யாரு என்னவா இருந்து எதுக்காக பேசுறாங்க புரியாம வீடே வந்து ஒரு கலவரமா மாறிடுச்சு. அந்த அடுத்த தெரிஞ்சோ தெரியாம ஜாக்லின் புலிட்ட கேட்டாரு பாருங்க, ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடிவே இல்லாம போயிட்டே இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்த டைம் கூட ரொம்ப கம்மி தான் போல இருக்கு, ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஜாலியா நல்ல காமெடியா தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் சரி ரைட், நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம், கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க போல நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. முக்கால் மணி நேரத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க, நானும் போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சு வந்து பாக்குறோம், நிப்பாட்டுற மாதிரி தெரியல. கடத்துல விஜய் சேதுபதி நிப்பாட்டி விட்டாப்ல. இது நடுவில் ராணாவை பத்தி பேசும்போது எல்லாம் ஆடியன்ஸ் சைட்ல பயங்கரமான கிளாப்ஸ் வருது. அதை முத்து வந்து கரெக்டா நோட் பண்ணி, மச்சான் வெளியே பாத்தியா, உனக்கான ரெஸ்பான்ஸ் வருது பாத்தியா, உன் பேரை சொல்லும் போது எல்லாம் கிளாப் பண்றாங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ராணாவை கூப்பிட்டு கூப்பிட்டு முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி, அருண், சிவா இவங்க மூணு பேருமே வந்துட்டு ராணவ் தான் ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தனியாக பண்ணிட்டு இருந்தான். அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரக்டரில் பண்ணியிருந்தா பரவாயில்ல, அவன் தனியாக பர்சனல் கேரக்டர்லாம் இறங்கி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாங்கிறான், வெளியே நான் படம் பண்ணேங்கிறான், வெளியே ஓட்டு வராதுங்கிறான், இவங்க வந்து நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்றான், என்னென்னமோ பேசிட்டு இருந்தான் சார். எனக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் காமெடி என்னன்னா, இன்னும் எல்லாருமே ஒரு ரவுண்டு கூட போய் முடியல. இதுக்கு நடுவில் ஜாக்லின் சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி கையை தூக்கிட உடனே நமக்கு சாக்கா இருந்துச்சோ இல்லையோ, அங்க விஜய் சேதுபதிக்கே பயங்கர சாக்காயிச்சு போலக்கு. அம்மா இப்படி பேசுனதுலயே எதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் பேசுனதை போடுவாங்கன்ற கன்ஃபியூஷன்ல இருக்க, இதுல நீ மறுபடியும் பேசுனேன்னு வையேன், ஒரு எபிசோடே உனக்காக மட்டும் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி ஆயிருமா, வேணாமான்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி உட்கார வச்சிட்டாப்ல. இருங்க ஜாக், உங்க ஃபுட்டேஜ் இந்த வாரப்புல போகணும். அண்ட் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்ஜி ஆனந்தி அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க மேலே அப்படி சாஞ்சி படுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. உடனே விஜய் சேதுபதி, சரி ஆர்ஜி ஆனந்திக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று போங்க, என்ன ஆனந்தி படுத்து தூங்கிட்டீங்க, என்ன சௌந்தர்யிட்டு வந்து கத்திட்டீங்களா, இதெல்லாம் வழக்கமாக சௌந்தர்யா தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை குத்தாமல் குத்துனாப்புல. கடைசி வரைக்கும் சுற்றி வளைச்சி தான் இந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு அட்டாக் போடுவாரே தவிர்த்து டைரக்ட் அட்டாக்கை எப்போ தான் போட போறாருன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சௌந்தர்யிட்டு வந்து கத்துக்கிட்டீங்களா? அப்புறமா மறுபடியும் 6 ஸ்டாஃபையும் எஞ்சி நிக்க வச்சு மறுபடியும் கேள்வி கேட்க, அவங்க மறுபடியும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி ரைட், இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக இப்படியே தான் போயிரும் போல இருக்கின்ற மாதிரி நான் ஒரு முடிவு வந்துட்டேன். கடைசியாக விஜய் சேதுபதி நிப்பாட்டி, சரிப்பா தீபக்கு நீயே வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தீபக் இருந்துச்சு, இது எங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த ஒரு சீக்ரெட் டாஸ்க், திக்கு முக்காட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கே நின்று 6 ஸ்டாஃபுடைய மூஞ்சும் அப்படியே ஒரு மாதிரி தொங்கி போயிருச்சு. திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்றதான் மிஷன். ஒன்ஸ் இதை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அருண் கிட்ட கேட்கும்போது, இப்ப யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் சார் இருக்கு, பட் இருந்தாலும் ராணுவ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருந்துச்சு சார், கேரக்டரை விட்டு வெளியே வந்து பர்சனலா பெர்ஃபார்ம் பண்ணா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராணுவ கிட்ட கேட்டப்படியா ராணுவ எந்திரிச்சு நிக்க தான் செஞ்சாப்புல. ஆடியன்ஸ் சைட்ல பயங்கரமான கிளாப்ஸ், ஆடியன்ஸ்ல இருந்து கிளாப்ஸ் வரும்போது யாருக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாங்கன்னா நம்ம சௌந்தர்யாக்கு, நம்ம பண்ணதை கத்துக்கிட்டேன், நம்மள மாதிரியே கிளாப்ஸ் வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்ன சொல்ல விரும்புறேன்
அருணா விஜய் சேதுபதி முத்துக்குமரன் தீபக் கிட்டையும் சரி கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை இப்படி பெருசா சண்டை போட்டு தான் பண்ணிருக்கணுமா, இது வேற விதமா பண்ணிருக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துக்குமரன் என்ன சொன்னா நாங்க வேற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம், தீபக் வந்து என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாலியா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, அதனால தான் இந்த கலை நிகழ்ச்சி நாங்க பிளான் பண்ணோம், அதுக்கப்புறமா இங்க ஒரு சண்டை போகும் இப்படி வரும் அப்படி வரும் ஒரு பெரிய ஸ்கிரிப்டே வந்து போட்டு வச்சிருந்தோம் சார். ஆனா கடைசி வரைக்கும் மொத்த ஸ்கிரிப்ட் இந்த ராணவ பைப்ல ஒத்தாள பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. முதல் சீன்லயே கடைசியில முடிஞ்சிருச்சு சார், எல்லாத்துக்கும் இந்த பைய தான் சார் காரணம், இந்த சீனையும் முடிச்சு விட்டான் சார் ஒரே ஆளா. சோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் அட்ரஸ் பண்ணல, இன்னைக்கு மொத்தமாவே ஒரு பிரச்சனையை தான் நான் அட்ரஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற முடிவுல வந்திருப்பாரு போல இருக்கு. சரி ரைட், அப்ப அந்த ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் அட்ரஸ் பண்ண பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா, கண்குள்ளா காட்சிகளை எல்லாரும் இங்கே கண்டுகளையுங்கள். இந்த விஷாலன் ஜெப்ரி ஒரு பாட்டு ஒன்று பாடிருப்பாங்க, இந்த ஜாக்லின் தேவையில்லாத சண்டையை போடும் அப்படிங்கிற மாதிரி. அப்பவே ஜாக்லினோட மூஞ்சிலாம் வந்து மாறி போச்சு, கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா எதுவுமே கேள்வி கேட்கல, அப்புறமா விட்டாங்க. அப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு, நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜெப்ரியை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க இந்த நாமினேஷன் என்ன ரீசன் சொன்னேன், இந்த ஜாக்லின் வந்து பழைய வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் இல்ல, இந்த வாரம் பாய்ஸ் டீம்ல வந்து ரொம்ப அமைதியா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா பாட்டுல வந்து என்ன சொன்னேன், அதாவது தேவையில்லாத சண்டை போடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜெப்ரி சொல்லியிருப்பாப்ல, நான் சொன்னது இந்த வாரத்தை வச்சு இல்ல அதுக்கும் முந்தின வாரத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அப்ப சத்யாக்கு சொன்னது சத்யாவுடைய கேப்டன்சியை வச்சு எடுத்தோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறமா கேள்வி கேட்கற போது ஜிபார் முடிஞ்சு போயிடுச்சு, நீ அதை அப்பவே கேட்டுக்கலாம்ல, வேணாம் முடிஞ்சு போடாத கேட்க வேணாம்னு சொல்லி சொல்லிட்டு கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருப்பாப்ல. சண்டை போடுற அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வைக்கிறேன், வாரத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு. அப்ப விஜய் சேதுபதி ஜெப்ரிட்ட கேக்குறப்ப அது எப்படி நீ கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சொல்லி சொன்னோட ஜெப்ரி சொல்றாப்ல, இல்ல சார் அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே கேட்டா கூட பரவாயில்ல சார் சொல்லி சொன்னோடனே, ஆமா பாட்டு பாடிட்டு இருக்கும் போதேவா கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல, அதாவது பாட்டு பாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டைம் வந்துச்சு அப்பெல்லாம் கேட்கல, அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த பையன் சொல்ல வந்தான். ஆனா சொல்ல விடாம அப்பயே தடுத்து விட்டாப்ல. உடனே வந்து ஜாக்லின் இப்படி அந்த கேள்வி கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஜெப்ரி இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாப்ல, அதாவது நீங்க உடனே வந்து கேட்டிருந்தா பரவாயில்ல, நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம விஜய் சேதுபதி உள்ள போறாப்ல, அதாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாப்ல பாடி முடிச்ச உடனே கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, இப்ப இன்னொரு பாயிண்ட் அந்த டாக் பேக்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க போல அதை கேட்டுட்டு சொல்றாப்ல, அதாவது அந்த அவங்க என்ன சொல்றாங்க புரியுதாப்பா, நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ நீ ஒரு ரீசன் சொன்ன இல்லையா, அந்த ரீசன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தோணவே செஞ்சிச்சு, அதனால தான் அதுக்கப்புறமா வந்து கேட்டாங்க, ஆனா நீ பதில் சொல்லாமல் விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். சரி ரைட்டு, எங்கிட்டு சுத்தினாலும் கடைசியில் நம்ம மன்னிப்பு கேட்க வச்சிருவாங்க, நம்ம மன்னிப்பு கேட்டது ஈஸியா முடிஞ்சு போயிருந்துட்டு, ஆமா சார் நான் பண்ணதா சார் தப்பு அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல எல்லாரும் சொல்றதையும் சொல்லிட்டு உட்காந்துச்சான். அது கேட்டதுன்னா பிரச்சனை இல்லையில, சார் ஏன் தப்பு தான் கேட்காம போயிடும். அண்ட் ஒரு டாஸ்க்ல முத்துக்குமரனுக்கு நிறைய பேர் ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, அதாவது மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதுலாம் உனக்கு கவலையே கிடையாது, ஓ மைண்ட்ல ஒரு பாயிண்டை வச்சுப்ப, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணா பேசி முடி, ஆனா கடைசியில் நான் சொல்ற பாயிண்ட் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு முடிவில் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது முத்துக்குமரனுக்கு பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட்ல ஒரு பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாப்புல, கடைசி வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க அது மூலியமா என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ண மாட்டாப்புல, கடைசி வரைக்கும் நான் சொல்றது தான் பாயிண்ட், நீ பண்ணது ஒரு சேர்த்து கூடவே பாலியும் ஊத்தலான் முடிவு பட்டார் போல. பிபி ஸ்கூல்ல பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு பேசுவோம். அண்ட் விஜய் சேதுபதி அங்க பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவங்க வந்து பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தோணல, நாமினேஷனுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அது தோணவே செஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா சார் ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டினாங்க. ஆனா இப்ப வந்து ஜெப்ரி கிட்ட சொல்றாங்க, பாட்டு பாடி முடிச்ச உடனே எனக்கு தோணுச்சுடா, பட் டைம் சரியா இல்ல, நீயும் ரெடியா இல்ல, அதனால தான் நான் கேட்கல, நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நேரம் மாங்கு மாங்குன்னு சப்போர்ட் பண்ண விஜய் சேதுபதி இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல, புரியல, அதை கேட்கலாம் தான் வந்தேன், என்னால ஒழுங்கா கேட்க கூட முடியல. அண்ட் ஃபைனலா ராணவுக்கு வந்து கைதட்டல் எல்லாம் வச்சு, சரி ரைட் ஓரளவுக்கு வெளியே ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்ல. சோ அதை மத்த பேருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, ஐயா என்னமா வெளியே வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்துட்டாங்க, ஏதோ பிக்கப்
பண்ணிட்ட புள்ளிய ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தாங்க. அப்புறமா எதுக்குடா நான் வந்து பர்சனலா சொன்னேன்ற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ராணுவ சொன்னா இல்ல நீ சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா எதுக்கு கேம்ல வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேம்னு சொல்லி சொன்னியா, அதனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயுமே சௌந்தர்யா வந்து நான் கேம்னு சொன்னது ஸ்கூல் டாஸ்க் தான்டா, ஸ்கூல் தானே அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ஸ்கூல்னு சொல்லி இருந்தா எனக்கு புரிஞ்சிருக்காது, கேம்னு சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. மறக்காம உங்களுடைய மனக்குரல் எல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி விடுங்க. அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சேர்ந்து பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.